அண்மை செய்தி. விடுமுறை தினத்தை ஒட்டி சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்த மீன்பிரியர்கள். இதனை ஒட்டி காசிபுரமில் களை கட்டிய மீன் விற்பனை. காசிமேட்டில் மீன் விற்பனையானது களை கட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலை முதலே மீன்களை வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்துள்ளதால் அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் இன்று அதிகாலை நள்ளிரவு 3 மணி முதல் தற்போது வரை பரபரப்பாகவே காட்சியளித்து அந்த களைக்கட்டை கூட்டங்களால் மீன்கள் விலை சற்று உயர்த்தப்பட்டாலும் அதனை பொருட்படுத்தாமல் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் அங்க வரக்கூடிய வியாபாரிகளும் வந்து இந்த மீன்களை கூட கூடியாக வாங்கி வருகின்றன. இந்த நிலையில தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பல பகுதிகளிலிருந்து, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அசுமி, சென்னை வானகர் பகுதியிலிருந்தும் அதனை தொடர்ந்து இந்த செங்குன்றம் பகுதியிலிருந்தும் வரக்கூடிய வியாபாரிகள் வந்து கூட கூடியாக ஏலம் மூலமாக மீன்களை வாங்கி செல்கின்றனர். இது ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டாலும் அசைவப்பிரியர்கள் கிட்டத்தட்ட பல பகுதியில் வரக்கூடிய அசைவப்பிரியர்கள் அதிகாலை 3 மணி அளவிலே மீன்களை வாங்குவதற்கு சென்னை காசிமேடுக்கு வருகை புரிந்து தொடர்ந்து மீன்களை பார்த்து வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அதிகப்படியான கூட்டம் என்பது தற்போது சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் களை கட்டி இருக்கிறது. மீன்களின் விலை என்று பார்த்தால் வஞ்சிரம் கிலோ 1300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஷீலா கிலோவுக்கு வந்து 700 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது. பாறை மீன்கள் கிலோ 600 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது. அது தொடர்ந்து சங்கரா வவ்வாலுடைய சிறிய வகை மீன்கள் வந்து சற்றும் விலை அதிகமாகவே பார்க்கப்பட்டாலும் கிலோ 600 ரூபாய்க்கு குறையாமல் விற்கப்பட்டு வருகிறது. விலைகளை வந்து ஒரு மிகவும் பொருட்படுத்தாமல் ஆசைப்பெருக்கள் தொடர்ந்து மீன்களை வாங்கி வருகிறார்கள். தொடர்ந்து அங்கே மீன்களை வாங்கக்கூடிய கூட்டம் அலைமோதக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.